இன்றைய பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முடியப் போகிறது புத்தாண்டு பிறக்கப் போகிறது புதிதாக பிறக்கப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் அனைவரும் ஆவலாக இருப்பீர்கள் புத்தாண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலப்புருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்தாம் இடமான மகர ராசியிலும் பதினோராம் வீடான கும்பராசிக்கும் செல்கிறார் தற்போது லாப வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் குருவும் ஏப்ரல் மாதத்தில் அதிசாரமாக சென்று மீன ராசியில் அமரப்போகிறார் பின்னர் வக்ரமடைந்து கும்பராசிக்கு சென்று மீண்டும் நவம்பர் மாதத்தில் மீனராசிக்கு செல்வார் ராகு பகவான் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியில் இருந்து மேசராசிக்கும் கேது பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார் நவ கிரகங்களில் ஒருவர் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவு வெளிநாடு செல்லும் யோகத்தை தீர்மானிக்கும் சந்திரன் குரு ராகு செவ்வாய் இவர்கள் ஒன்பது மற்றும் பன்னெண்டு வீடுகளுடன் சேர்ந்திருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் வரும் சந்திரன் சுக்கிரன் நீர்க்கோள்கள் கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்திற்கு அவர்கள் இருவரும் காரணமாகின்றனர் ராகு சனி காற்றுக்கோள்கள் எனவே இவையும் வெளிநாட்டு பயணத்திற்கு காரணமாக கிரகங்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் ஆரம்பித்த கொரோனா பெருந்தொற்றினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முழுவதும் நாம் பெரும் சிரமத்தை சந்தித்தோம் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் அந்த பெருந்தொற்றிற்கு ஒரு வழியாக ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது தொற்றினை ஓரளவு கட்டுப்படுத்தி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் முடிவில் உள்ளோம் அடுத்த புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலடியை எடுத்து வைக்க உள்ளோம் கடந்த இரண்டு ஆண்டுகள் நமக்கு பெரும் சோதனை மற்றும் சவால் நிறைந்த ஆண்டுகளாக இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை கொண்டு வரப்போகும் ஆண்டாக இருக்குமா என்பதை அறிய நாம் ஆவலாக இருப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது மேசராசி வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் ஜனவரி பதினாறாம் தேதிக்கு பின் செவ்வாய் தனுசு ராசிக்குள் நுழைவதால் நிதியை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் மேச மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் கிட்டும் ஏப்ரல் பதிமூணாம் தேதி குரு பகவான் அதன் சொந்த ராசியான மீனத்திற்கு செல்வதால் கல்வி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இருப்பினும் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் வெற்றி பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ஆரம்பத்தில் இந்த ராசிக்காரர்கள் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் ஆண்டின் தொடக்கத்தில் சனி மற்றும் புதனின் சேர்க்கையால் மார்ச் மாதம் வரை சில ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் செவ்வாய் மீனராசிக்கு செல்வதால் மே மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து ஆகஸ்ட் வரை செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் எனவே உணவில் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாயின் நிலையால் குடும்ப வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நீண்ட காலமாக நினைத்திருந்தவர்களின் கனவு நனவாக போகிறது சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்கள் பொருளாதாரமும் முன்னேற்றம் அடைய போகிறது சனி பகவான் பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் குரு லாபஸ்தானத்தில் பயணம் செய்வதால் அயல்நாட்டு வியாபாரம் சூடு பிடிக்கும் சனி பகவானும் லாப வீட்டிற்கு வரப்போவதால் உங்களின் வருமானமும் அதிகரிக்கும் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு கிடைக்கும் படித்துவிட்டு அரசு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏப்ரல் மாதம் நிகழப்போகும் அதிசார குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் சில சாதகமான பலன்களை தரப்போகிறது திரைகடல் ஓடி திரவியங்கள் தேடு நிறைய சம்பாதித்து பேரும் புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள் சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் நிற்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் அரசியலில் செல்வாக்கு கூடும் பூர்வீக சொத்தை உங்கள் ரசனைக்கேற்ப மாற்றம் செய்வீர்கள் சேமிக்க முடியாதபடி செலவுகளும் அவ்வப்போது ஏற்படும் எதிர்பாராத பயணங்களும் உண்டு எதிர்ப்புகள் நிறைவேறும் கணவரின் புது முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பீர்கள் வங்கியில் அடமானமாக வைத்திருந்த வீட்டு பத்திரத்தை மீட்பீர்கள் தள்ளி திருமணம் கூடிவரும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளில் தாமதம் வேண்டாம் இந்த ஆண்டு முழுக்க சனி பத்தில் அமர்வதால் உங்களின் நிர்வாகத்திறன் கூடும் நல்ல வேலை கிடைக்கும் என்றாலும் வேலை சுமையும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில்லறை வியாபாரத்திலிருந்து மொத்த வியாபாரத்துக்கு மாறுவீர்கள் வியைப்புகள் வாடிக்கையாளர்களாக அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் கூடுதல் நேரம் ஒதுக்கி வேலை பார்க்க வேண்டி வரும் உயரதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விடுபட்டு போன உறவுகளை புதுப்பிப்பதாகவும் கனவுகளை நனவாக்குவதாகவும் அமையும் எதையும் துணிச்சலாக எதிர்கொள்ளும் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிறப்பாக அமைய இருக்கிறது தன்னம்பிக்கையும் சாதுரியமும் இருந்தால் போதும் நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி நடை போடலாம் மற்றவர்களிடம் தவறை தட்டி கேட்கும் நீங்கள் அதே தவறை செய்கிறீர்களா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ஆண்டின் துவக்கத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆண்டின் பாதியில் செயல்படுத்த ஆரம்பிப்பீர்கள் இவ்வகையில் தொழில் பொருளாதாரம் குடும்பம் ஆரோக்கியம் காதல் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் புத்தாண்டு உங்களுக்கு எத்தகைய பலன்களை கொடுக்க இருக்கிறது என்பதை பார்ப்போம் மேசராசிக்காரர்கள் குடும்பத்துடன் ஒன்றிணைந்து செயல்படுவீர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் நான்காம் இடத்தில் குரு சனி சேர்க்கை குடும்ப சூழ்நிலையை அமைதி கொண்டு செல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் இறுதியில் நீண்ட நாள் தடைப்பட்டு கொண்டிருந்த நல்ல விஷயங்களும் சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் இறை வழிபாடுகளில் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது பிள்ளைகளின் கல்வி விஷயத்தில் முக்கிய முடிவுகளை முன்கூட்டியே எடுத்துக்கொள்வது நல்லது பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பது நல்லது விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டிய ஆண்டாக இருக்கும் ஆண்டின் இறுதியில் ராகு உங்கள் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போவதால் புதிய வாய்ப்புகளும் வருமான ரீதியான முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டு வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் அதனை விரிவுபடுத்தும் எண்ணத்தில் வெற்றி காணலாம் சுயதொழில் தொழில் எதிர்பார்க்கும் லாபத்தை கொடுக்கும் என்றாலும் அதிக விரயத்தையும் கொடுக்கும் என்பதால் திட்டமிட்டு சிக்கனத்துடன் இருப்பது நல்லது வேலை விஷயமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அமையும் ஆண்டின் நடுவில் பண ரீதியான இழப்புகள் ஏற்படும் என்பதால் விழிப்புணர்வு தேவை சனி பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் வாகன ரீதியான பயணத்தில் எச்சரிக்கை தேவை ஆரோக்கியத்தில் அடிக்கடி வீண் விரயங்கள் உண்டாகும் தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்க உணவு கட்டுப்பாடு மேற்கொள்வது நல்லது உடலுக்கு ஒவ்வாத ஆரோக்கியமில்லாத விஷயங்களை தவிர்த்து ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனையை ஆரம்பத்திலேயே தகுந்த மருத்துவரை பார்த்து அதனை சரி செய்து கொள்வது நல்லது தியானம் யோகா போன்றவற்றை கடைபிடிப்பது மன உளைச்சலில் இருந்து உங்களை பாதுகாக்கும் கணவன் மனைவியிடையே அதீத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆண்டின் தொடக்கத்தில் இந்த பிரச்சனைகளை இருந்தாலும் படிப்படியாக மறையும் என்பதால் கவலை கொள்ள தேவையில்லை அமைதியான சூழ்நிலையில் ஒருவரை ஒருவர் மனமிட்டு பேசி புரிந்து கொள்ள முயற்சி செய்வதும் உத்தமம் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு நிச்சயம் இந்த வருடம் சுப பலன்களை கொடுக்கும் பரிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேசராசிக்காரர்கள் குரு வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வியாழன் தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு குடும்ப பெயரில் அர்ச்சனை செய்து வாருங்கள் சுபகாரிய தடைகள் விலக நல்ல காரியங்களுக்கு செல் செல்லும் பொழுது நெற்றியில் விபதியிட்டு கொண்டு செல்லுங்கள் குடும்ப ஒற்றுமைக்கு தந்தையில்லா குழந்தைகளுக்கு கல்வி உதவி புரியுங்கள் நன்றி வணக்கம்